वेलकम स्टूडेंट्स, 12th कंप्यूटर एप्लीकेशन 17th चैप्टर ई कॉमर्स सिक्योरिटी सिस्टम सो मिन वणिगत्तिनुडैय பாதுகாப்பு அமைப்பு முறை அப்படின்ற பத்தி நம்ம பார்க்க போறோம். ஈ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்னா என்ன? ஈ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், வாட் இஸ் மீன் பை ஈ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்? ஸோ மெனி மோர் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இ காமர்ஸ், அதாவது இணைய மின் வணிகம் முறையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஸோ இந்த இன்டர்நெட் வழிமுறைக்காக பாதுகாப்பான ஒரு முறையில், ஸோ எந்த ஒரு த்ரெட்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன், அதாவது இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவதே இ காமர்ஸ் செக்யூரிட்டி. அப்போ ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல், ஸோ எதன் மூலிமா சார் அப்படின்னா, ஸோ நாம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் பதிவு பண்ணுறோம், ஸோ அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய கவனத்தினர் இல்லாமவே, என்னுடைய பார்வையில் இல்லாமல் அதர் பர்சன்ஸ் பார்த்தோன்னா, தேர்ட் பார்ட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஃப்ராட்லண்ட் அப்படின்னு சொல்லக்கூடும். ஸோ ஃப்ராட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை உருவாக்குவதில், அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுவதில், அதுக்குரிய பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்குரிய ப்ரோட்டோகால்ஸ் பயன்படுத்தி இ காமர்ஸ் செக்யூரிட்டி இஸ் ஏ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், நிறைய டொமைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 15, அதாவது 2015 செப்டம்பர் மந்தில் 2015 வந்து என்ன பண்ணாங்க, ஸோ $12 வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வாங்கி, ஸோ யார் சொல்கிறேன்னா அமெரிக்கா டாலரில் $12 வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு உருவாக்கி அதை வாங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன பண்ணால் $6,006 வந்து என்ன பண்ணாங்கன்னா விற்கப்பட்டது. ஸோ எந்த அளவுக்கு அது உருவாக்கிறாங்க பாருங்க. ஸோ கூகுள் அப்படின்ற ஒரு வெப் ப்ரௌசர்ஸ், ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணுறது, இந்த அளவுக்கு என்ன பண்ண டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. அதுக்குரிய வெப்சைட்ஸ் எல்லாமே நிறையா உருவாக்கப்பட்டு அந்த வெப்சைட் மூலமாகவே வெப் ப்ரௌசரை பயன்படுத்தி நிறைய இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவதில் என்ன சொன்னால், ஒரு பாதுகாப்பான முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், பேமெண்ட்ஸோ இல்லை இ காமர்ஸோ என்ன பண்ணுறோம், செய்யப்படுகிறது. ஸோ அதுக்கு தான் இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் இஸ் ஏ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தட் த சேஃப்லி கைட் இந்த இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் த்ரூ த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் வழியாகவே நம்ம வந்து இந்த இ மின் வணிகம் செய்யும் பொழுது, ஸோ அதை நம்ம பாதுகாப்பான முறையில் எந்தனா அந்த ப்ரோட்டோகால்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் www.tnpbsc அப்படின்னு சொல்லுங்கன்னு வச்சுக்கோ, அப்போ tnpc.com சொல்கிறேன். இப்போ நம்ம டிஎன்பிசின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா டிஎன்பிசின்றது டொமைன் நேம்ஸ், .com அதுக்குரிய இந்த டாப் லெவல் டொமைன் சொல்லுவோம், அதுமாரி .com.in சொல்லக்கூடியது. இதில் ப்ரோட்டோகால்ஸ் என்ன சார் அப்படின்னா, HTTPன்றது இதில் www.hypertext transfer protocol, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ப்ராசஸ்ஸு, அது அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணது பயன்படுத்தக்கூடியது, மற்ற மற்ற ப்ராசஸ் பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டை உருவாக்கி நம்ம இ காமர்ஸ் செக்யூரிட்டி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு த்ரெட்ஸுன்னா அச்சுறுத்தல்னு சொல்லுவோம். த டைப்ஸ் ஆஃப் இ காமர்ஸ் த்ரெட்ஸ் அப்படின்னா, பல்வேறு வகையான இ காமர்ஸ் மின் வணிக அச்சுறுத்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்போது நீங்கள் டைட்டில் மட்டும் எழுதிக்கோ, ஸோ அதோடைய நீ ஜென்ரலாக எழுதக்கூடிய கான்செப்ட் தான் இது. ஸோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் இப்போ பாருங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நிறைய டாக்குமெண்ட் ஆகப்பட்டது, நான் என்ன பண்ணுறேன், ஸோ இன்டர்நெட்டில் டெலிவரி பண்ணுறேன், வெளியிடுறேன். ஸோ அந்த இன்டர்நெட் மூலமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மற்ற தேர்ட் பார்ட்டி பார்த்தோன்னா அதர் பர்சன்ஸ் பார்த்தோன்னா ஈஸியாகவே என்ன பண்ணுறாங்க,
அதை எடுத்துக்குவோன்ற ஒரு அச்சுறுதல் கண்டிப்பாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, அதுக்குரிய பாதுகாப்பு செக்யூரிட்டி நம்ம யூஸ் பண்ணினா சிலது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்குரிய பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது நிறையா ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பாஸ்வேர்ட் போட்டால் முடியாது. அசர் நிறைய வெப்சைட் மட்டும் இல்லை. அப்போ பாருங்கள், இப்போ ரிசல்ட் பார்க்குறோம், 12th ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ நீட் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறோம். இப்போ நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்குரிய வெப்சைட் வந்து என்ன பண்ணுறாங்க, நார்மலான டைமில் என்ன பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்குரிய டைமிங்கில் தான் அதோடைய பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரிசல்ட்டை பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் அப்போ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு டெம்பரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கிறது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃப்ராட்ஸ். மெனிமோர் டைம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்னது டெபிட் ஆகிடுது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, சம் ஹேக்கர்ஸால், அதாவது கிரைம்ஸால், ஹேக்கர்னால் ஃப்ராட் பண்ணிக்கோங்க இல்லையா, அவங்களால பயன்படுத்துது. இப்போ த பேமெண்ட் ஃப்ராட்ஸ், தென் அது மட்டும் இல்லாமல் மாலிசஸ் கோட் த்ரெட்ஸு. ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம ரைட் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமிங்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு இல்லீகலான ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிறது, அப்போ அதில் மாலிசஸ்னால் தீங்கு எடுக்கக்கூடியது. மாலிசஸ் மீன்ஸ் தீங்கு எடுக்கக்கூடியது. ஒரு ப்ரோக்ராமில் போயிட்டு கோடிங்ஸ் என்ன பண்ணக்கூடியது, தீங்கு எடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடியது தான் மாலிசஸ். தென் டிஸ்ட்ரிபியூட்டட் டெய்னர் சர்வீஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, DOSA. இது எது சொன்னால், நிறைய ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கிறோம், அந்த அங்கீகாரம் இல்லாத, அதாவது மற்ற பயனாளர்கள் வந்து அங்கீகாரத்துடன் செயல்படுத்தக்கூடியதுக்கு பயன்படக்கூடியது. சைபர் ஸ்கூட்டிங். சைபர் ஸ்கூட்டிங்னா அதாவது நம்ம இ காமர்ஸ் மின் வணிகம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும்போது சில ப்ராப்ளம் அக்கர் பண்ணி கொடுக்குறது. ஸோ சைபர் கிரைம்னா குற்றங்கள் ஏற்படுத்த கொடுக்குறது, சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து டைபோ பைரசி. அந்த நம்ம டைப்பிங் பண்ணிகிட்டே இருப்போம், சிலது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோ சம் பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனை என்னென்ன சொன்னால், அந்த டூப்ளிகேட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் போது அது உருவாக்கக்கூடியதான் டைப்போ பைரசி. ஏன் சார்னா, டூப்ளிகேட் ஹார்ட்வேரை பயன்படுத்துவோம், அதேமாதிரி ஓப்பன் சோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தோன்னு வச்சுக்கோ அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். அப்போ டைப்போ பைரசின்னு சொல்லக்கூடியது இது மீனிங். ஸோ இது எல்லாமே ஒரு மின் வணிகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு அச்சுறுதலாக உருவாக்கக்கூடிய வகைகள். ஸோ த்ரெட்ஸ் மீன்ஸ் அச்சுறுதல், இ காமர்ஸ் மீன்ஸ் மின் வணிகம். ஸோ அதனுடைய வகைகள். தென் அது மட்டும் இல்லாமல் த ஃபாலோயிங் ஆர் சம் செக்யூரிட்டி ஆஃப் எலமெண்ட் இன்வால்வ் த இ காமர்ஸ். ஸோ பாதுகாப்பான முறையில் என்னென்ன சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சார் அப்படின்னா, அத்தாண்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவது அங்கீகாரம், அங்கீகாரத்துடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கன்ஃபார்மாக, ஸோ கன்ஃபார்மிங் த ஜெனினஸ் ஆஃப் டேட்டா ஷேரிடு. ஒரு டேட்டாவை தரவுகள் எல்லாமே தெளிவாக என்ன கூடுது, அதில் ஜெனினஸை ஷேர் பண்ணிக்கிறது, ஸோ கலெக்ட் பண்ணிக்கிறது பயன்படுத்தக்கூடியது த அத்தாண்டிசிட்டின்னு சொல்லுது. அடுத்தது என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம் டேட்டாஸ் பார்த்தோன்னா த ப்ரிவென்ஷன்ஸ் அகேன்ஸ் டேட்டா டிலே ஆர் ரிமூவல். சில இதில் பார்த்தோம்னா தேவையில்லாத என்ன பண்ணுவோம், டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்படி என்ன பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை சேவ் வச்சுக்கலாம். அதுமாரி பண்ணக்கூடிய அவைலபிலிட்டி. ஸோ கம்ப்ளீட்னஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டான முழுமையாகவே கிடைக்கிறதுன்னு சொல்லினது, யூனிஃபிகேஷன்ஸ் ஆர் ஆல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்னஸ். தென் அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடன்டிட்டி, நம்பிக்கைத்தன்மைன்னு சொல்லலையா. ஸோ அங்கீகாரம் உள்ள ப்ராசஸ் மட்டும்தான் நம்முடைய கரெக்டாக அந்த டேட்டாவை அணுக முடியும். ஸோ அண்ணாத்திர ப்ராசஸ் என்ன பண்ண முடியுது, அதை அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ கான்ஃபிடன்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்ட்னஸ் அப்படின்போது, ஸோ அதனுடைய கரெக்டான ஹார்ட்வேர், ஸோ ஹேண்டில் பண்ணக்கூடிய எஃபெக்டிவ் அண்ட் ஹேண்டிலிங் டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் அ டேட்டா. ஸோ எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக, ஸோ இன்டிகிரிட்டி மீன்ஸ் நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஸோ அன்ரிலேட்டட், சம்மந்தமில்லாத ஒரு டேட்டாவோ
அது என்ன பண்ண முடியுது மாடிஃபை பண்ண கரெக்டாக மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். அப்போ த ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா பீயிங்ஸ் அன்ரிலேட்டட் ஆர் மாடிஃபைடு. ஸோ அதை மாற்றம் செய்கிறதுக்கோ அல்லது என்னது தேவையில்லாத ஒரு டேட்டா என்ன பண்ண முடியுது அதை ஒழுங்குபடுத்துறதுக்கோ கரெக்டாக பண்ணிக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடியது இது இன்டிகிரிட்டிஸ் இது எல்லாம் சார் எதெல்லாம் சார் ப்ராசஸ் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய எலமெண்ட்ஸு. தென் பைரசி, த கஸ்டமர் பர்சனல் டேட்டா பீங் யூஸ்டு பை அதர்ஸ், அதாவது கஸ்டமருடைய மற்றவங்க யாருமே அந்த டேட்டாஸ் யாருமே நம்ம பர்சனலாக அதை அக்சஸ் பண்ணிக்கக்கூடாது, அந்த டேட்டாவை பயன்படுத்திக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம பைரசின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி நான் ரிப்பீட்டேஷன், ஸோ மறுத்தடிக்கப்படாமல் இருக்கக்கூடியது பைரஸ், அதாவது நான் ரிப்பீட்டேஷன்ஸ், த ப்ரிவென்ஷன் ஆஃப் அகைனஸ், த வேலிடிட்டி ஆஃப் டேட்டா, அக்ரிமெண்ட் ஆஃப் ஆஃப்டர் த டீல், அதாவது மறு எந்த ஒரு இது தகவலையிலுமே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தது ஃபுல்லாகவே சொல்லாமல் அதனுடைய வேலிடேஷன்ஸ் அதனுடைய அங்கீகாரத்துடன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி என்னது கொடுக்கறது. ஸோ ஆனால் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இல்லை, தரேன் ஆனால் நான் கரெக்டாக எனக்கு செக் பண்ணிட்டு தான் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியதான் அந்த நான் ரிப்பீட்டேஷன் சொல்லக்கூடியது. அடுத்தடுத்து நம்பிக்கைத்தன்மை, ரிலையபிலிட்டி, ஸோ ப்ரொவைடிங்ஸ் ஆஃப் ரிலையபிள், த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் த பிஸ்னஸ், ஒரு சொந்த பிஸ்னஸ்க்கோ இல்லை மற்ற பிஸ்னஸ்க்கோ பயன்படுத்துகிறது மற்றவங்க பயன் இல்லையா, எல்லாமே ஒரு அடையாளத்துடன் காட்டக்கூடிய நம்பிக்கைத்தன்மையாக இருக்கக்கூடியதான் இந்த ரிலையபிலிட்டின்னு சொல்லும். அதேமாதிரி ரெனியூவபிலிட்டி, ஸோ ரெனியூவபிலிட்டி அப்படின்னு பண்ணால் அதை மீளாயுத்திறன்னு சொல்லக்கூடியது. அது எதுக்கு சரண்ணா, ஸோ நம்ம ப்ராசஸ் அதாவது என்னது இ காமர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய எப்படி வந்து செக்யூரிட்டியாக கண்காணிக்க திறனை கொண்டக்கூடியதான் இந்த ரீவியபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. ரெனியூவபிலிட்டி சொல்லுவோம், ரீவியபிலிட்டி சொல்லக்கூடியது. ஸோ ஒவ்வொரு டைமையும் அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணோம் எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னு கண்காணிக்கக்கூடியதான் த ரீவியபிலிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பாதுகாப்பான முறையில் இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும்போதே அது என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சம் எலமெண்ட்ஸ், அதாவது சம் ஆஃப் த செக்யூரிட்டி எலமெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் இ காமர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது பாருங்களேன் சம் ஹேக்கர்ஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள் www.gogle இந்த மாதிரி ஒரு ஃப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இது எதுக்கு சார் இந்த மாதிரி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதிலேருந்து சம் டேட்டாஸ் எல்லாமே ஃப்ராட் பண்ணிக்கிறது. ஸோ இதன் மூலமாக நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அதேமாதிரி www.facebook அப்படின்னு சொல்லக்கூடிய டாட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட்டுன்றதை நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதன் மூலமாகவே நிறையா இ காமர்ஸ் மின் வணிகம் செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பொருள் எல்லாமே டூப்ளிகேட்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டு அந்த டூப்ளிகேட் பொருள் எல்லாமே என்னது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி பல்வேறு விதமான பாதுகாப்பு இல்லாத முறையில் நம்ம பரிவர்த்தனை செய்கிறதுக்கு தான் இ காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி தான் பாருங்கள், நான் போர்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நார்மலான ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டு. அந்த பிளைன் டெக்ஸ்ட்டு கண்ணுக்கு அதாவது என்னது பார்த்தா அந்த டெக்ஸ்டாகப்படுறது புரியாமே இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பார்த்தினா லெட்டர்ஸில் கரெக்டான இது கன்ஃபார்மிங்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ இந்த ஓவரால் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பிளைன் டெக்ஸ்ட்னு சொல்கிறேன், நார்மல் டெக்ஸ்ட்னு சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மற்றவங்க யாருமே அதர்ஸ் யாருமே நம்ம இதை ஃப்ராட் பண்ணிக்கூடாதுக்காகவே சைபர் டெக்ஸ்டாக நான் மாற்ற முடியும். சில டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னது புரியாத மாதிரி ஒரு சம் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அந்த டெக்ஸ்ட் பேர் நினைக்கிறதுனா சைபர் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஹேக்கர்ஸ்க்கு வந்து யாருமே ஃப்ராட் பண்ணிக்கூடாது ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ணுறோம் அந்த மோஸ்ட்லி பார்த்தோன்னா இ காமர்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். யாருடைய பாதுகாப்பு இல்லாமல் சாரி நம்மளுடைய பாதுகாப்பு இல்லாமல் மற்றவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது ஃப்ராட் பண்ணிக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம இ காமர்ஸ்க்கு நம்ம செக்யூரிட்டி கோட் போட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, என்கிரிப்ஷன் டெக்னாலஜின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். ஓகே,
So now the class will be discuss e-commerce security. Thank you students. Thank you for watching.